பன்னி மாடுகளை வச்சிருக்கக்கூடிய பன்னி ஜல்லிக்கட்டு காலைகளை வச்சிருக்கக்கூடிய சொல்லக்கூடாது தப்பு பன்னி கிடா மாடுகளை வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி ஆகணும் பண்ணித்தான் ஆகணும் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை திறந்து பார்க்கற உங்க எல்லாத்துக்குமே வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் பாத்தீங்க அப்படின்னா பன்னி மாடுகளுக்கு டோக்கன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா பண்ணின்னு சொல்லியாச்சு அது எதுக்கு டோக்கன் கொடுக்கணும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பன்னி மாடுகளை கொண்டு வந்து உள்ள தள்ளிட்டானுங்க அது எப்படி வெளியே தள்ள முடியாம நம்ம புலம்பிட்டு கிடக்கிறோம் அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம் அதை நீங்கள் ஜல்லிக்கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது மிகப்பெரிய 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 தப்பு மறுபடியும் சொல்கிறேன் இனிமேல் பண்ணி ஜல்லிக்கட்டு காளைகளாக கொண்டு வந்து எங்கேயாவது இறக்குனிங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க மாட்டுக்காரக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பண்ணி ஏப்பா கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி கூசாமல் நீங்கள் கேளுங்க கேளுங்க கேட்பீங்களா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் இதை சொல்லியாகணும் ஆகணும் நீங்களும் எல்லா ஊர்லேயும் எல்லா இடங்களையும் இதை பேசித்தான் ஆகணும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டு டோக்கன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு ஊர்லேயும் ஜெல்லிக்கெட் நடத்தும்போது எல்லா மாட்டுக்கு நாங்கள் இத்தனை தேதி டோக்கன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த டோக்கனை வாங்குறதுக்கு மாட்டின் உரிமையாளர் வருவாங்க மாட்டின் உரிமையாளர்கள் வரும்பொழுது அவங்கள்ட்ட நீங்கள் என்ன வாங்குவீங்க அப்படின்னா மட்டுக்குண்டான அந்த டிடின்னு சொல்லக்கூடிய மாட்டின் உரிமையாளர் மாடோட நின்று எடுத்த ஃபோட்டோ அது அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து காட்டும்போது டாக்டர்கிட்ட மா பல விஷயங்கள் சொல்லி இல்லை சார் என் மாடு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நல்ல மாடு தான் களை கலப்பின மாடு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லியாவது அவங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆனால் நீங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய ஊர் டோக்கன் கொடுக்கும்போது டோக்கன் அவங்க கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி டிடியை வாங்கி பார்த்து இது வந்து சிந்து மாடா கலப்பின மாடா பன்னி மாடா என்ன இளவு மாடா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்த்து அதுக்கு டோக்கன் கொடுங்க தரமான நாட்டு மாடு அப்படின்னா மட்டும் நீங்கள் டோக்கன் கொடுங்க உங்களுக்கு பண்ணி மாடு வித்தியாசம் தெரியல அப்படின்னா மாடுகளை பற்றி தெரிஞ்ச ஒரு நபர் கண்டிப்பாக டோக்கன் கொடுப்பீங்க அப்படின்னா மாட்டை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் செக் பண்ணி கொடுங்க இல்லாட்டி பக்கத்தில் ஒருத்தரை வச்சுக்கிட்டு இது பண்ணி மாடு இல்லை நம்ம நாட்டின மாடு தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு டோக்கன் கொடுங்க எனக்கு என்ன டோக்கன் அள்ளி வீசுற வேலையை விட்டுட்டு தரமான மாடானா நாட்டு மாடுகளுக்கு மட்டும் நீங்க டோக்கன் கொடுங்க இல்லை மறுபடியும் நாங்கள் தான் நாங்கள் டோக்கன் கொடுப்போம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிங்கன்னு வச்சுக்கல இந்த பண்ணி மாட்டை அழிக்கவே முடியாது பண்ணி மாட்டை கொண்டு வந்து அவங்க விட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாற்றின் உரிமையாளர்கள் பார்த்தா கண்டிப்பா நமக்கு டோக்கன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தினவட்டா இருப்பாங்க அப்புறம் இன்னொரு மெயினான விஷயம் இதை நீங்க கண்டிப்பா மண்டையில் ஏற்றிங்க என்ன அப்படின்னா இந்த ஜல்லிக்கட்டில் ஒருவேளை டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஜல்லிக்கட்டு அணுத்துற ஊருக்கிட்ட டோக்கன் வாங்கிட்டு பாடியில் கொண்டு வந்து விடும்போது வெளில வரக்கூடிய அந்த பண்ணியை எந்த மாடு ஊடி வீரர்களும் தொடாதீங்க அப்படி மறுபடியும் அந்த பன்னி மாடு உள்ளே வந்துச்சு அப்புடின்னா எல்லா பேரும் ஒதுங்கி நின்றுங்க பண்ணி மாடை விடாதீங்க பன்னி மாடு எது இது மாடு இல்லை ஜல்லிக்கட்டுக்கால கிடையாது ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்காரனால் நாங்கள் பிடிப்போம் இந்த மாடு பண்ணி மாடு இதுக்கு பரிசு கொடுக்கக்கூடாது உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜை பார்த்து மைக் சொல்லக்கூடிய அந்த நபரை பார்த்து அந்த விழா கமிட்டியை பார்த்து பண்ணி மாட்டை கொண்டு வராதியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுங்க சத்தம் போடுங்க நீங்கள் சத்தம் போட்டால் யார் யார் ஜல்லிக்கிட்டு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எல்லா பேத்துக்குமே ரீச் ஆகும் அதை விட மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இது பண்ணி மாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் சவுண்ட் விடும்போது அதை கேட்குற அந்த பண்ணியோட உரிமையாளருக்கு சுருக்குண்டிருக்கும் ஒரு மாடு நல்லா கெத்தாக கொண்டு போய் விட்டு அதை வெற்றி பெற்று வெளில வரும்போது தலை தூக்கி வரக்கூடிய அந்த மாட்டின் உரிமையாளர் பண்ணியை கொண்டு வந்து விடும்போது நீங்கள் ஏளனமாக கெட்டதா இது பண்ணி மாடு இல்லை பண்ணி அப்படின்னு சொல்லும்போது அவர் தலை குனிஞ்சு தலை வைக்கி கீழே குனிஞ்சு போய்கிட்டே இருப்பார் அடுத்த முறை அடுத்த நொடியே வீட்டுக்கு போனோடனே அந்த பண்ணியை தூக்கி வெளில எறிஞ்சிடுவார் நல்ல தரமான மாடை கொண்டு வந்து நம்ம நாட்டின மாடுகளாக கொண்டு வந்து வீட்டில் கட்டுவார் அதனால் மாடி வீரர்களே அடுத்த முடிவு அடுத்த ஸ்டெப்பு கடைசியாக நீங்கள் தான் வந்து மாட்டின் உரிமையாளர்களை திருத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது நீங்கள் தான் அதனால் நீங்கள் தான் திருத்தணும் நீங்கள் தான் திருத்த வைக்கணும் திருந்து வாங்கி அப்போ தான் நீங்கள் போதும் கேவலமாக பேசும்போதும் கோவப்படுற மாட்டின் உரிமையாளர்கள் இப்படி நீங்கள் பேசும்போதும் இப்படி நீங்கள் சொல்லும்போதும் கண்டிப்பாக உனக்கு சுருன்னு ஏறும் அந்த பண்ணியை தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல மாடை கொண்டு வந்து பாடுவான் இது நடக்கும் நீங்கள் வேணால் யாராவது பண்ணி மாட்டை கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னா நீங்கள் கத்தி பாருங்கள் பேசி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கடைசியாக பண்ணி மாடு வச்சுருக்க நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வேண்டுகோள் இல்லை இதை நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு மாடோட ஒரு மாடு தான் இணை சேரணும் அது எந்த மாடாக இருந்தாலும் சரி மாடு தான் இணை சேரணும் ஆனால் ஒரு பண்ணியோ ஒரு கழுதையோ ஒரு குதிரையோ கொண்டு வந்து மாடோட இணைக்கிறது அது மாடு கிடையாது இந்த வீடியோவை எல்லார் மண்டலையும் சுருண் ஏறது மாதிரி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க யாருக்கு சுருண் ஏறணுமோ அவங்களுக்கு கண்டிப்பா ஏறும் ஏறணும் ஏறித்தான் ஆகும் நீங்க செய்ய வேண்டிய விலையில சிறப்பா செஞ்சுங்க கண்டிப்பா இனிமேல் ஜல்லிக்கட்டுல பண்ணி மாடு கலந்துக்காத நிலைக்கு நம்ம கொண்டு போயிடலாம் நன்றி நண்பர்களே அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்